שמע ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני சித்தம் கொண்டாரே, பழுதற்ற பலியாக ஒப்புவித்தனால் பூரண சுத்தனாக்கவே சித்தம் கொண்டாரே. கிருபானால பலியாமே திருக்குமாரன் கிருஸ்தேசுதாமே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்கிற வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். திரும்பமாக அந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:3 வசனம் நம்ம பைபிள்ல படிச்சுட்டு அப்புறமா திரும்ப ஊழியத்துல வாசிப்போம். ஓகே, எரேமியா 31:3. காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனங்களை பார்த்து அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். திருவு விளியத்துல கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி அநாதி சிநேகம் நமக்கு புரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியுற மாதிரி திருவு விளியத்துல வருது பாருங்க. வாசிங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைலிருந்து தோன்றினார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். போதும், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? உங்கள் மேலும் என் மேலும் முடிவில்லாத அன்பு காட்டுறவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஏதோ அன்பு வைக்க தொடங்கிட்டு நாட்கள் ஆக 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 பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்ற மாதிரி அந்த அன்பிலே தேய்பிரை அன்பு புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டாம், இவ்வளவு காலம் உன்னை நேசிச்சேன், உன்னை எவ்வளவோ திருத்தணும்னு முயற்சி பண்ண நீ திருந்தல, நீ வேண்டாம் என்று சொல்லி போகிறவர் அல்ல. இங்க படிக்கிறோம், முடிவில்லாத அன்பு காட்டுகிற தெய்வம், முடிவில்லாத அன்பு காட்டுகிறவர். யோவான் 13:2 முதல் 2 படிக்கும்போது இந்த முடிவில்லாத அன்பு காட்டுகிற நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, அங்கே யாவே புதிய ஏற்பாட்டில் இவர்தான் யெஷுவாவாக இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார். அவரை பற்றின ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், அற்புதமான ஒரு விளக்கத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய அன்பை பற்றின ஒரு அற்புதமான விளக்கம். நீங்க பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில்
அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுவரைக்கும் அன்பு வைத்தாரா? முடிவு பயந்தார். இப்ப நான் சொல்றதை என் பின்னாடி சொல்லுங்க. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். உலகத்துல எல்லா அன்புக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் என் மேல் அன்பு வைக்க தொடங்கின என் ஆண்டவர் யேசுவா முடிவு பரியந்தம் என் மேல் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு. சொல்லுங்க சத்தமா, அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு. அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு. அந்த முடிவில்லாத அன்புக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கத்திர சோரமனுங்க. கைகளை நல்லா 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 கையை தட்டி. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். முடிவில்லாத அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இதிலிருந்து என்ன படிக்க போறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல முடிவில்லாத அன்பு வச்சிருக்கிறேன். முடிவில்லாத அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், நான் உன் மேல முடிவில்லாத அன்பு வச்சிருக்கேன், முடிவில்லாத அன்பு வச்சிருக்கேன்னு வாயில சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. அல்லது முடிவில்லாத அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சில காரியங்களை செய்துவிட்டு இதுதான் நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. அப்படி நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஆண்டவரின் முடிவில்லாத அன்பின் முழுமையான விளைவு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் வைத்த முடிவில்லாத அன்பின் முழுமையான விளைவு தான் தலைப்பு. சொல்லுங்க தலைப்ப, ஆண்டவர் வைத்த அன்பின் முடிவில்லாத அன்பின் முழுமையான விளைவு. திரும்ப சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. சத்தம் கேட்கல. நல்லா சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவர் வைத்த முடிவில் சரி என்ன விளைவு? ஆண்டவர் நம்ம மேல முடிவில்லாத அன்புக்காருங்கிறதுக்கு அவர் அதை எப்படி முழுமையான விளைவாக, எந்த ஒரு காரியத்துக்கும் விளைவு இருக்கு, அதை எப்படி காட்டினார்? அதைத்தான் அதே எரேமியா 31 31 34 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நம்ம படிக்கிறோம். நீங்க குறித்துக் கொள்ளுங்க. அதுல அந்த 31 வசனத்தை மட்டுமே படிக்க போறோம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ இந்த முடிவில்லாத அன்பினுடைய முழுமையான விளைவு என்ன? ஆண்டவர் நம்மோடு என்ன செய்திருக்காராம்? புது உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த புது உடன்படிக்கையின் அடையாளமாகவே, அதை ஏற்படுத்தும்படியாகவே நம்முடைய இரட்சகர் யேசுவா கல்வாரிக்கு வந்தார். மனுஷா வந்தாரு, நமக்காக இரத்தத்தையே சிந்தினார். ஆகவேதான் அந்த இரத்தத்துக்கு பேரு புது உடன்படிக்கையின் இரத்தம்னு பேரு. அப்போ நமக்காக இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். யேசுவாதான் வந்து அந்த புது உடன்படிக்கையை நமக்காக ஸ்தாபித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் யார் அப்படின்னா, புது உடன்படிக்கையின் மக்கள். எப்படி சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவை
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான், இன்னொரு முறை நான், நல்ல சத்தமா நான், பழைய உடன்படிக்கையின் மகன் பிள்ளை அல்ல. சொல்லுங்க, பழைய உடன்படிக்கை நான், சொல்லுங்க நான் புது உடன்படிக்கையின் பிள்ளையாயிருக்கிறேன். நான் புது உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்னொரு நான் புது உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேன். அந்த புது உடன்படிக்கைக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல கையை கத்திர சோத்திரங்க. புது உடன்படிக்கை, நீங்கள் நானும் புது உடன்படிக்கையுடைய பிள்ளைகள். ஆமென். இதுதாங்க இந்த அநாதி சிநேகம் நமக்காக செய்தது. அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம் உணர்ந்தவர்களாக. அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அப்போ உங்க மேல எம்மேலையும் ஆண்டவர் முடிவில்லாத அன்பு வச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த முடிவில்லாத அன்பினுடைய ஒரு முழுமையான விளைவு தான் என்னது? புது உடன்படிக்கை. சரி, இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையை பற்றி தான் ஆண்டவர் தொடர்ச்சியா சில வாரங்கள் பேசும்படியாக சொல்லுகிறார். அதுல இன்னைக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். நம்ம புது உடன்படிக்கையின் பிள்ளை இருக்கிறோம் அப்படின்னா இந்த புது உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன? நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, யாக்கோபை விட, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட, இன்றைக்கு உலகத்திலே பணம் படைத்து இந்த கிறிஸ்த வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிற எத்தனைதான் பணம், பொருள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்ன இருந்தாலும், அந்த மாதிரி மக்களை எல்லாம் விட நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நீங்கள் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். அதாவது நமக்கு ஆண்டவர் சொந்த வீடு கொடுத்திருக்கிறாரோ, வாடகை வீடு கொடுத்திருக்கிறாரோ, நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடக்குதோ நடக்காம போயிருச்சோ, அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. ஆனா உங்களை என்னைய ஆண்டவர் இந்த புது உடன்படிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இப்படி நம்ம புது உடன்படிக்கையின் மக்களாக இருப்பதே எல்லா பாக்கியங்களை விட மேலான பாக்கியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் புது உடன்படிக்கையின் மக்களாக இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். புது உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறதே நமக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒரு 13 வித்தியாசத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 13 வித்தியாசங்கள். பட் அதில் எத்தனை சொல்ல சொல்றாரோ அவ்வளவு நான் சொல்லுவேன். மீதிய கர்த்தருக்கு சமமான அடுத்த வாரம் தொடரலாம். 13 வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அந்த 13 தானா இல்ல, நிறைய இருக்கும். ஒரு முறை இந்த பகுதியை படிக்கும் போது எனக்கு 5 வித்தியாசம் தான் தெரிஞ்சது. இன்னொரு முறை இந்த பகுதியை படிக்கும் போது 7 வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனா நேற்றைக்கு படிக்கும் போது எனக்கு 13 வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இன்னும் எவ்வளவுலாம் இருக்கோ நமக்கு தெரியாது. இந்த வேதம் ஒரு சமுத்திரம், இது ஒரு கடல். அதனால எனக்கு வேதத்துல எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இது ஒரு கடல். சரி, அப்போ நீங்களும் நானும்
இந்த புது உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 13 வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வித்தியாசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எபிரேயர்ல 8:10-12 வரைக்கும் இந்த புது உடன்படிக்கையை பற்றி சொல்லி இருக்கு. சொல்லிட்டு அந்த எபிரேயர் 8 கடைசியில புது உடன்படிக்கை பற்றி பேசின எபிரேயர் ஆக்கியோன் பழையதை பற்றியும் பேசுகிறார். படிங்க எபிரேயர் 8 கடைசி வசனம். எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். முந்தினதை பழமையாக்கினார், அதாவது முந்தின உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முந்தின உடன்படிக்கையை அவர் பழமையாக்குறார். படிங்க. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அது நாள்பட்டதா இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. அப்படியானா இந்த பழைய உடன்படிக்கை ஏன் ஆண்டவர் உருவழிந்து போக பண்ணினார்? அவர் தான் அதை கொடுத்தாரு, அவர் தானே பண்ணினாரு. ஏன் அதை உருவழிந்து போக பண்ணினார்? அந்த காலம் ஏன் சமீபத்திருக்கு? இதையெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும்னா பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த ஆண்டவர் அந்த முடிவில்லாத அன்பினுடைய விளைவாக உங்களையும் என்னையும் புது உடன்படிக்கையின் மக்களாக வைத்திருக்கிறார். அப்போ இந்த புது உடன்படிக்கையில 13 வித்தியாசம் இருக்கு. நம்பர் 1, முதலாவதாக என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முதலாவது, பழைய உடன்படிக்கையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் புது உடன்படிக்கை என்று வரும்போது ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் சிந்தப்பட்டது. முதல் வித்தியாசம் தான். எபிரேயர் 9:10-14 வரைக்கும் படிச்சீங்கன்னா அங்க காளை வெள்ளாட்டு கடை இதை பத்தி தான் சொல்லியிருக்கோம். எபிரேயர் 9:10 வாசிங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிட்டப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல. அப்போ பழைய உடன்படிக்கையினுடைய அது வந்து எதை அடிப்படையாக கொண்டது? பழைய உடன்படிக்கையின் மக்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரை நெருங்கணும் அப்படின்னா, அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தான் செலுத்த வேண்டும். எப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு இஸ்ரவேலன் தவறு செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் ஒன்னு வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வரணும், இல்லைன்னா காளையை கொண்டு வரணும் பாவ நிவாரண படி செலுத்த. அந்த வெள்ளாட்டுக்கடை காளை மாடை அவன் வாங்கிட்டு போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓஹோ ஐயா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால காளையையும் வெள்ளாட்டுக்கடையும் கொண்டு போறாரு. அது கத்திக்கிட்டே போகும், எல்லாம் கேட்பாங்க, என்னடா செஞ்ச, என்னடா பண்ண, என்ன தப்பு பண்ண, காளை வெள்ளாட்டுக்கடை கொண்டு போற, என்னடா பண்ண கேட்பாங்க. ஒருத்தனுக்கும் உன்னை மறைக்க முடியாது. அதை கொண்டு போய் படி செலுத்தும் போதே எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, இவன் பாவம் பண்ணியிருக்கான், தப்பு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, ஆண்டவரோட நெருங்க வேண்டிய நேரம் எப்பெல்லாம் வருதோ அப்பதான் அவங்க சர்வாங்க தகனபடி செலுத்தணும். அந்த சர்வாங்க தகனபடிக்கு இந்த காளை வெள்ளாட்டு கடாவோ கொண்டு போகணும், கொண்டு போய் படி செலுத்தணும். எப்பெல்லாம் அவன் தேவனை நெருங்கணுமோ, எப்பொழுதெல்லாம் அல்லது அவன் எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்கிறானோ அப்பொழுதெல்லாம்
இந்த காளை வெள்ளாட்டு கடா என்று சொல்லப்படுகிற இந்த மிருகத்தை வந்து அவன் கிரயம் கொடுத்து வாங்கணும். சிலது மந்தையிலிருந்து அவன் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும்போது அவன் மந்தையிலிருந்து ஒண்ணு குறைஞ்சுகிட்டே இருக்கும். சிலதுக்கு பாத்தீங்கன்னா அவன் கிரயம் கொடுத்து வாங்கணும். இப்படிதான் அன்னைக்கு இருந்த பலி. யோசித்து பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போமானால் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தவறுகளுக்கு இதே மாதிரி வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இவைகளெல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்கிற அந்த லேவியராகம 1, 2, 3, 4, 5 அதிகாரம் இல்ல, 1 அதிகாரத்துல சர்வாங்க தகன பலி, 2 அதிகாரத்துல போஜன பலி, 3 அதிகாரத்துல சமாதான பலி, 4 அதிகாரத்துல பாவ நிவாரண பலி, 5 அதிகாரத்துல குற்ற நிவாரண பலி, இப்படி 5 பலிகள்ல ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், பலி செலுத்தணும்னா பணத்துக்கு போவீங்க. அம்மா பணத்துக்கு எங்க போவீங்க? ஏதோ நம்ம வீட்டுல ஏதாவது மந்தை ஏதோ இருந்துச்சு, நாட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ இருந்தா அதிலிருந்து நம்ம செலுத்தலாம். அப்ப மந்தையில் இருக்கிற ஆடு மாடு குறையுமே. அப்படி மந்தை எதுவுமே இல்லைன்னா காசு கொடுத்துதானே வாங்கணும். எனக்கு தெரியல விளையாட்டு கடாவுடைய ரேட் எவ்வளவு இருக்கா தெரியுமா? ஒரு விளையாட்டு கடை இன்னைக்கு வாங்கணும்னா ஏமா 5000. அஞ்சுல இருந்தே ஸ்டார்ட். சரி, ஒரு காளையை வாங்கணும்னா 25000. அப்பா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், யாரையோ ஒருத்தனை வந்து ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டோம். இந்த பாவத்தை வச்சுக்கிட்டே நம்ம தேவ சமூகத்துக்கு போக முடியாது, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப பலி செலுத்தணும். தப்பு பண்ண ஒவ்வொரு நேரமும் 5000 இல்ல 10000 இல்ல 25000 செலவு பண்ணி ஒரு வெள்ளாட்டடாவையோ இல்ல ஒரு காலமாட்டையோ கொண்டு போகணும்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நம்ம எவ்வளவு கடன் ஏற்கனவே கனா வாங்கி வீட்டு கடன், கல்யாண கடன், அந்த கடன், இந்த கடன், ஏற்கனவே கடன். அதுல சில தேவ பிள்ளைங்க வட்டி கடனிலே மாட்டி இருக்கிறார்கள். வீடு கட்டுறதுக்கு லோன் உங்களுக்கு கிடைக்கலையா? கத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், லோன் வாங்காங்க. யெஷுவா நாமத்தில் அந்த லோன் எல்லாம் வேண்டாம். கத்தர் கொடுத்தா செய்வோம். ஏன்னா அந்த லோன் எல்லாம் ஒரு பெரிய சிறை. நாங்கள் இந்த பெராக்காவுக்கு போனப்போ அதெல்லாம் எப்படி நம்மளை வந்து வசப்படுத்தும்படியாக செய்யறாங்க அப்படிங்கறத நமக்கு எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. உங்க சபைக்கு சொல்லுங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அதாவது பேங்க்ல எல்லாம் போய் லோன் வாங்குறது இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு அமையல. நீங்க ஏதோ வீட்டை கட்டுறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு அது அமையலன்னா கத்திற்கு சோத்திரம், லோனே வாங்க போகாதீங்க. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு கடன் அப்படிலாம் இருக்கு. இதுக்கு இது இல்லாம இந்த மாதிரி தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு ஆட்டையோ இல்ல வெள்ளாட்டு கடாவையோ ஒரு இளங்காலையோ பலி செலுத்தணும், 5000 இல்ல 25000 செலவு பண்ணணும், எங்கயா போவீங்க? எங்கம்மா போவீங்க? எங்க சிஸ்டர் போவீங்க? ஆனா இதுதாங்க பழைய உடன்படிக்கையினுடைய பிரமாணம். இதுதான் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு இஸ்ரவேலனும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, அவன் பாவம் செய்யறானோ செய்யலையோ, ஆனா வருஷத்துக்கு 3 முறை அவன் பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு போகணும். அப்படி பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் அவன் பலி மிருகத்தை கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி பார்த்தா வருஷத்துக்கு 3 முறை
அவன் வந்து வெள்ளாட்டுக்கடா அல்லது இளங்காளைய வாங்கிட்டு போனோம், 5000 இல்ல 25000 வருஷத்துக்கு 3 முறை செலவா, 3 முறை இப்போ வெள்ளாட்டுக்கடாவா 5000 வாங்கிட்டு போறான்னு வைங்க, 3 முறை போறான் பண்டிகைக்கு, நம்ம கணக்கு வச்சுக்கோ, ஒரு கொண்டு போறான் படி செலுத்த, அப்படி வருஷத்துக்கு 3 முறை. ஆண்டவர் ஏற்கனவே 1 முறை செலுத்திட்டனே போதாதா? அவர் சொல்ல போதாது, நீ வெறுங்கையா வரக்கூடாது. ஆக்சுவலா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வெறுங்கையாய் தேவனுடைய சந்நிதிக்கு வராத அப்படிங்கறத வந்து ஆத்மா ஆதாயம் பண்ணி நம்ம வெறுங்கையா வராம ஆத்மாக்களை கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டாங்க. ஆனா வெறுங்கையா வராதன்னா என்ன அர்த்தம்? நீ பலி மிருகத்தை கொண்டு வா, கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது சும்மா வராத, பலி மிருகத்தை கொண்டுகிட்டு வா. அப்போ 5000 வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு போகணும், ஒவ்வொரு யூதனும் போகணும், பண்டிகை கொண்டாட போகணும். அந்த பஸ்கா பண்டிகை நேரம், அப்புறம் பெந்தேகோசை பண்டிகை நேரம், அப்புறம் எக்காள பண்டிகை, கூடார பண்டிகை, அந்த நேரம், இப்படி வருஷத்துக்கு 3 முறை போ. அந்த 3 முறையும் பலி செலுத்துதல் இருக்கு, பலி செலுத்தணும். 1 முறை 5000, 3 முறை எவ்வளவு? 15000. தேவ சமூகத்துக்கு போறதுக்கு மட்டுமே, அந்த பலிக்கு மட்டுமே 15000. யோசிச்சு பாருங்க, பலிக்கு மட்டும் 15000. அந்த நாட்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணிதான் நடந்துதான் போவாங்க பெரும்பாலும். அப்படி நடந்து போகும்போது மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போவாங்க, குடும்பமா போவாங்க. அவங்களுக்கு அவங்க அந்த வழி பிரயாணத்துக்கு அவங்களுக்கு எடுத்துட்டு போற சாப்பாடு, தண்ணி, அவங்க வழியில எத்தனையோ காரியங்களை சமாளிச்சு போகணும். அடுத்தது இந்த பலிமிருகம் கொண்டு போறாங்களே, வழியில வந்து சேதப்பட்டுற கூடாது, ரெண்டாவது பழுது இருக்க கூடாது, ரொம்ப முக்கியம். அங்க போய் ஆசாரியர்கள் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஏதாவது பழுது இருக்கா, காலோ இல்ல கண்ணிலையோ காதலையோ எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, கால் கோணையா இருந்தா வேண்டாம். நீங்க வாங்கிட்டு போற இந்த 5000 செலவு பண்ணி வாங்கிட்டு போற இந்த ஆட்டுக்கடா, அதுல ஏதாவது அதை கொண்டு போகும்போது ஏதாவது பழுது உண்டாயிருச்சுன்னா, கொஞ்சம் கால் லைட்டா கொஞ்சம் கோணை ஆயிருச்சுன்னா, இல்ல ஏதோ ஒரு பரு ஏதாவது வந்துருச்சுன்னா, அவ்வளவுதான். ஐயா 5000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கையா, எப்படியாவது ஏத்துக்கோங்க ஐயா அவசரம். நோ, யாவே சொல்லி இருக்கிறாரு, அவர் அடி சொல்றது எப்படி இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். எங்கெங்க போவீங்க நீங்கள், நானும் என்ன பண்ணுவோம்? நம்ம பழைய உடன்படிக்கையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஈஸியா பேசுறோம், ஆனா அவங்க எல்லாம் இப்படி செலவு பண்ணி தாங்க தெய்வத்தை தேடி இருக்கிறாங்க. யாவே தேவனை இப்படி செலவு பண்ணி இப்படி எல்லாம் அவங்க பணங்களை செலவழித்து தேடி இருக்கிறாங்க. சர்வாங்க தகனபடி செலுத்தும், அது இல்லாம பாவ நிவாரணபடி ஏதாவது அவன் பாவம் பண்ணிட்டான்னா அதையும் கொண்டு போகணும். அப்ப 5000 10000 என்ன செய்யறது? இது பழைய உடன்படிக்கையின் காலம். ஆனா ஜாதிகளாகிய நீங்களும் நானும் அந்த நல்ல ஒளிவமரத்துடன் நாம் ஒட்ட வைக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்த தெய்வம். இப்ப பாருங்க, புது உடன்படிக்கையில பலி இருக்கு, ஆனா அந்த பலி முறையை மாத்துறாரு. அங்கே ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது, இங்கே ஆட்டுக்குட்டி ஆனவரே பிரமாணத்தை கொடுத்த யாவே தேவனே அவரே ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்டு அவரே பழுதற்றவராக பலி ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்த வசனத்தை படிங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், நித்திய
புதிய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம் பலியிடப்பட்டார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவரே காரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பலியிடப்பட்டு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம 5,000, 10,000, 25,000 செலவு பண்ணி நம்ம தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னா அந்த பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கும்படியாக நம்ம பணங்களை செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் அவரையே பலி பிரமாணத்தை தந்த அவரே அந்த ஆட்டுக்குட்டியானவரே பலியாக வந்து நமக்காக பலியானபடியினால் நமக்கு இப்ப நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணி இருக்கிறபடியால் இன்னைக்கு நம் பணங்களை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பலியை நம்ம பாடி அறிக்கை செய்தா போதுங்க. கல்வாரி சிலுவையில நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் வைத்துக் கொள்ளாமல் எப்படி அந்த இளங்காலையோ வெள்ளாட்டுக்கடாவோ தோலுரிக்கப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு அது கொல்லப்பட்டு அக்னியில் தகனிக்கப்படுவது போல நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டு தோலுரிக்கப்பட்டவர், சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டவர், அக்னியை விட பல மடங்கு வேதனையை கொண்டு வரக்கூடிய சிலுவை பாடுகளை அனுபவித்து நமக்காய் மரித்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, இந்த யேசுவா நமக்கு இருந்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறபடியால் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை நெருங்கி வரும்போதெல்லாம் நம்ம ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த வேண்டாம். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பலிய அந்த ரத்தத்தை அறிக்கையிட்டு அதை நினைவு கூர்ந்து அதை உரிமை பாராட்டினா போதும். அப்படி உரிமை பாராட்டுகிற ஒவ்வொரு நேரமும் பரலோகம் என்ன செய்யும் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நான் இந்த கல்வாரி அன்பை பாடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் பரலோக என் கணக்களை எழுதும். இந்த ரஞ்சித் காபிரியேல் அவன் சர்வாங்க தகனபடி செலுத்தி விட்டான். நான் செலுத்தினா இல்லையே, 5 பைசா கூட நான் செலவு பண்ணல. நான் செய்ததெல்லாம் என்ன? டிமேஜ் செய்ததெல்லாம் என்ன? ஏ தேவ சமூகத்தில் போய் முழங்கால போட்டு அனுபவிக்க முடியாது. அவங்க இல்லாத நேரத்தில் இப்படி நீ குறை பேசின இல்ல அல்லது ஏதோ என் வாயில ஏதோ பொய் வந்திருக்கும், அந்த பொய் வந்து முன்னாடி நிற்கும், அல்லது சிந்தையில ஏதோ ஒரு தேவையில்லாத இச்சைக்கு நான் இடம் கொடுத்திருப்பேன், அது வந்து நிற்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுட்டு எப்படி தேவ சமூகத்துக்கு போவ? எங்க போறது? தேவன் ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது. இப்ப ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் படி செலுத்த எங்க போறது? இப்ப நான் என்ன செய்யறேன்? கல்வாரியின் அன்பினையே கண்டேன். கல்வாரியே அன்பின் விரைந்தோடி வந்தே கழுவும் திருத்தாலே கரை நீங்கள் இருதயத்தை
இந்த குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை சர்வாங்கி பாவனான படி சமாதான படி போஜன படி எல்லா படியும் செலுத்திருச்சு. உங்க அக்கவுண்ட் கிளியர். இப்ப தேவ சமூகம் கூப்பிடுவா, என் பிள்ளைய என் சமூகத்தை அனுபவி, என் பிரசன்னத்தை அனுபவி, நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன், என் பிரசன்னம் உனக்காக இருக்கு, என் சமூகம் உனக்காக இருக்கு, அனுபவி. யோசிச்சு பாருங்க, இந்த புது உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையான ஒரு உடன்படிக்கை, எவ்வளவு மேன்மையான உடன்படிக்கை. அவருடைய அன்பை நம்ம கல்வாரி அன்பை பாடினா போதுங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த கல்வா அன்பை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்களேப்பா என்று சொல்லி கல்வாரி அன்பை பாட பாட அந்த ரத்தத்தை அந்த ரத்தத்துடைய மகத்துவத்தை பாட 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 நம்ம கணக்குல வந்துரும், நம்ம சிரம் செலுத்திட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்காக எல்லா விதமான நம்முடைய கடந்த கால நிகழ்கால இனி வரப்போற காலத்துக்குரிய எல்லா விதத்திலையும் அந்த எல்லா வழிகளின் ஒட்டுமொத்த உருவாக ஒரே தரம் பழுதற்ற யெஷுவா ஆட்டுக்குட்டியானவர் பலியாயிட்டாரு, பலியாயிட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் தானே எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இதையெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு பணம் கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு கார் கிடைக்கல, ஆண்டவர் அதை செய்யல, இதை செய்யலாம், ஒரு மேட்டரா பொருட்டா அத்தத்தையே கொடுத்திருக்கிறாரே, அவரையே கொடுத்தாரே, அவரையே கொடுத்தாரே. மத்த 26ல அதனாலதான் அவரே இதுக்கு சொல்றாரு, இந்த ரத்தம் என்னுடைய ரத்தத்துக்கு பேரு புது உடன்படிக்கையின் ரத்தம். இங்க இருக்கு அந்த வசனம் மத்த 26ல. அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ண முடியாது, பானம் பண்ண வைக்கும் போது சொல்றாரு மத்த 26 நினைக்கிறேன், 28 பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இந்த ரத்தத்துக்கு பேரு பிளட் ஆஃப் நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையின் ரத்தம். நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுடைய ரத்தத்துக்கு பேர் என்னன்னா புது உடன்படிக்கையின் ரத்தம். நீங்களும் நானும் இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால்தான் மீட்கப்பட்டோம், இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால்தான் கழுவப்பட்டிருக்கிறோம், இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால்தான் சாத்தானை ஜெயிக்கிறோம், இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் தான் உங்களுக்கு எனக்குள்ளே ஓடுது. சோ பழைய உடன்படிக்கை வெறும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சார்ந்திருக்கு, ஆனா புது உடன்படி அப்படி இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானாகிய யெஷுவா அவர் நமக்காக சிந்தின ரத்தம், இதுல எந்த ஒரு பழுதுமே இல்லை.
நம்ம ஒரு வெள்ளாட்டு கடாவையோ பழுது இல்லாம இருக்கணுமே போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க கிறிஸ்டியன் லைஃப் எவ்வளவு சிம்பிளாக்கி இருக்கிறாரு, சிம்பிளாக்கி இருக்காரு. கிறிஸ்டியன் லைஃப் எவ்வளவு சிம்பிளான ஒரு லைஃப், எவ்வளவு லகுவான ஒரு வாழ்க்கை. இதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கடவுள்னா அப்படி இப்படி மிரட்டி நம்மளை வந்து உருட்டி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒரு தேவ சமூகத்தை உணர முடியலையா? ஏதோ நீங்க செய்த ஒரு தவறு உங்க கண்ணு முன்னாடி வருதா? கத்தரை நெருங்க முடியலன்னு உங்களுக்கு தோணுதா? யாருகிட்டயுமே உன்னை அப்படி செஞ்சுட்டேன் பண்ணிட்டா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷன் இன்னைக்கு முன்னாடியை விட இன்னைக்கு எல்லாம் மனுஷங்க ரொம்ப மோசம். நீங்க யாருகிட்டயாவது அவங்களை நம்பி என்னத்தையாவது சொன்னீங்கன்னா நேரம் வரும்போது நீங்க நம்பி சொன்னத யாருகிட்டயுமே சொல்லாத அவன் என்ன நம்பி சொல்லியிருக்கான்னு பத்து பேர்கிட்ட சொல்லிடுவான். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டயுமே சொல்லிடாத பத்து பேர்கிட்ட சொல்லிடுவான். நேர தேவ சமூகத்துக்கு போங்க. ஜீசஸ் யேசுவாப்பா அஜோ அறியாமலோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு தவறு வந்துருச்சுப்பா, என்ன மன்னிங்கப்பா, இனி இந்த தவறை செய்ய விரும்பல, ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும் என் பலத்துல முடியாது, நான் திரும்ப நான் தப்பு செய்யக்கூடிய நபர் தான், ஆனா நீங்க எனக்கு உதவி செஞ்சா என்ன செய்யாம இருக்க முடியாப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் செய்யற இந்த தவற நான் திரும்ப திரும்ப நான் செய்ய விரும்பலப்பா, செல்போன்ல கண்டதையும் பாக்குறப்பா, இனி நான் பார்க்காம இருக்க உதவி செய்யுங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, தேவையில்லாத காரியத்தை நான் பேசுறப்பா, என்ன மன்னிங்கப்பா, என் வாயில ஈஸியா பொய் வருதுப்பா, நான் கோபப்பட்டுறப்பா, வாய திறந்த கடகடகடகடன்னு என்னத்தை யாரு பேசுறப்பா, மன்னிங்கப்பா அப்படி சொல்லிட்டு அறிக்கையிட்டுட்டு உடனே என்ன செய்யணும், மனுஷனை நீக்கவோ அவரை மனுஷனை
மதிக்க முடியாத ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. நமக்காக பழுதற்ற பலியாக நமக்காக பலியாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பலியிருக்கிறார், பலியாயிருக்கிறார். இப்படி நம்ம பாடி அப்படியே பாட பாட இந்த கல்வாரி அன்ப பாட பாட நமக்கு தெரியும், யெசுவா எனக்குள்ள வந்துட்டார், எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் இப்ப வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரசனம் அப்படியே நிரப்புது, தேவ சமூக நிரப்புது. நான் இருக்கிற ஆரம்பிப்போது அவர் உலாவுறாரு, தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே இந்த தேவ சமூகத்துடைய ஆழத்துக்குள்ள போயிட்டே இருப்போம். ஆகவேதான் ஒன்னு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் 18-19 வசனங்களை படிக்கும் போது, ஒன்னு பேதுரு 1:18-19, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இஸ்ரவேலனை மீட்பதற்கு வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து மீட்பாங்க. அப்படி நீங்க மீட்கப்படல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விளையப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் நானும் யாருங்க? குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேடெல்லாம் ரொம்ப முக்கியம். படிங்க, அந்த வேலை படிங்க. சும்மா என்னதான் குற்றம் இல்லாத குற்றம் இல்லாத திரும்ப படிங்க. குற்றம் இல்லாத ஒண்ணு, அந்த எப்படிப்பட்ட ரத்தமா? இல்ல, முதல்ல குற்றம் இல்லாத ரத்தம் சொல்லுங்க. ரத்தம் சத்தத்தை வைத்து சொல்லுங்க. என்ன ரத்தம்? குற்றம் இல்லாத ரத்தம். அடுத்தது மாசற்ற. ரெண்டாவது என்ன ரத்தம்? மாசற்ற ரத்தம். அடுத்தது வசனத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 5 விஷயம் இருக்குல்ல. குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம். இதுதாங்க புது உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கையில அந்த ஆடு மாடல் நம்மளை விட அறிவில் குறைந்தவைகள், அதை பார்த்து சொல்ல முடியாது. அது மாசில்லாதது, அது
வித்தியாசம் இல்லாதது, அது விலையேற பெற்றதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளை விட அறிவில் குறைந்தவை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆடு மாடு அறிவில் குறைந்தவை. ஆனா நம்முடைய யேசுவா இந்த ஐந்து விதமான தன்மைகளை உடையவர். அவர் நமக்காக பலியானார். இந்த ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டோம். ஒரு வசந்த படிச்சு நான் முடிக்கும்படியாக ஏவப்படுகிறேன். மீதி இருக்கிற 12 காரியத்தை தொடருவோம். இதை நீங்க உள்வாங்கி, இதை நீங்க வந்து நீங்களும் நானும் இந்த வாரம் முழுவதும் அறிக்கை செய்வோம். ஏன்னா இதுலயே அப்படி ஆவியானவர் தங்கி இருக்க முடியா நடத்திட்டாரு. இந்த ரத்தம், இந்த புது உடன்படிக்கையினுடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து, நம்மளை மீட்டது மட்டுமல்ல, நம்மை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 அதிகாரத்துல 8, 9, 10 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கரால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, இப்ப இவங்க பாட்டு பாடுறாங்க, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, பாருங்க, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தாலே மீட்டுக் கொண்டு. இது வந்து 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் பாடுறதா சொல்லி இருக்கு. 24 மூப்பர்கள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது ஆபேல இருந்து யோசேப், அந்த 24 மூப்பர்கள். ஆதாம்ல இருந்து அந்த ஆதாம், சேத், ஏனோஷ், அப்படியே நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வரைக்கும் தேவ மனிதர்கள் யோபையும் அதுல சேர்க்கிறாங்க. யோபு அப்படி சேர்த்தீங்கன்னா ஏறக்குறைய 24 பேர் வரும். இப்போ இவங்க வந்து எப்படி இதை சொல்ல முடியும்? நீர் எங்களை ஆட்டு உம்முடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க இருக்கும்போது கிறிஸ்து அடிக்கப்படவே இல்லையே. படிங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக இல்ல, அங்கிருந்து நீர் அடிக்கப்பட்டு. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. எங்களை மீட்டுக்கொண்டு சொல்ற மாதிரி எழுதி இருக்கு. எங்களை சொல்றவங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த 4 ஜீவன்கள் தூதர்கள். எங்களை நீர் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். நாங்கள் அரசாளுவோம், எங்களை மீட்டுக் கொண்டு. இந்த 24 மூப்பர்கள், இந்த பெயர்பாட்டு பரிசுத்தவான்கள், இந்த ஆபேல், ஆதாமில் இருந்து அந்த யோசேப்பு வரைக்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், எப்படி இதை சொல்ல முடியும்? எங்களை நீங்க மீட்டுக்கொண்டீங்க, உங்க ரத்தத்தால் எங்களை மீட்டுக்கொண்டீங்க, பரலோகத்தில் இருந்து கொண்டு இந்த பாட்டை பாடுறாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு மொழிபெயர்ப்புல வந்த குறைபாடு. இப்ப திருவேத்திர படிங்க, அதை படிச்சு நம்ம முடிக்கலாம். இது யாரை பத்தி அவங்க பாடுறாங்க அப்படிங்கறத நம்ம வெளிக்கொள்ளணும். அது கிரீக்ல இங்க தமிழ்ல இருக்கிற மாதிரி இல்லை, திருவுளியத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மலையாள பைபிள்லையும் திருவுளியத்தில் இருக்கிற மாதிரி தான் கரெக்டா இருக்கு. மஃபட் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, மஃபட் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க, மஃபட். அதுலயும் அப்படிதான் இருக்கு. சரி, படிங்க போ. அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீரே, நீர் கொல்லப்பட்டீர். உமது ரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து. யாரு? எங்களை இல்ல, மக்களை. இந்த மக்களை அவங்க யாரை குறிப்பிடுறாங்க? இந்த 24 மூப்பர்கள் இருக்காங்களே, ஆதாம்ல இருந்து யோசேப்பு வரைக்கும் இருக்கிற இவங்க தான் இந்த பாட்டை பாடுறாங்க. மக்களைன்னு அவங்க யாரை கை காட்டுறாங்க?
சொல்லுங்க யார? புதிய ஏற்பாடு சபையாகிய நம்மை, உங்களையும் என்னையும் மக்களை கடவுளுக்கு என்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்கு ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகத்தின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆட்சி செலுத்துவார்கள். எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு பாத்தீங்களா? அங்க நாங்கள் நாங்கள்னு போட்டாங்க. ஏன்னா மொழிபெயர்த்தவங்க அவங்களுக்கு அது புரியல. அது என்ன போடுறது, அது என்ன விஷயங்கிறது புரியல. உண்மையிலேயே மீட்கப்பட்டதும் அரசாள போவதும் யாரு? நம்ம. இப்படி நம்மளை ஆக்கியது எது? அவருடைய ரத்தம். ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து இதே பாட்டை நம்ம நம்ம வந்து நமக்கு மாத்தி நம்ம பாடுவாங்க. போய் ஆண்டவரே, அவங்க சொன்ன மாதிரியே இங்க நான் வந்ததுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க. உங்க ரத்தம், உங்க புது உடன்படிக்கையின் ரத்தம் ஐயா என்ன நீங்க மீட்டுக் கொண்டீங்கப்பா. நீங்க தான் என்ன கொண்டு வந்தீங்க. என்ன அரசால வைக்கிறது நீங்கப்பா. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை ஆளவும் வைக்கிறது. உங்க மனசுல ஆழமா பதியட்டும். புது உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை வாழவும் வைக்கிறது, ஆளவும் வைக்கிறது. சொல்லுங்க, சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சொல்லுங்க, இயேசு சிந்திய, என் யெஷுவா சிந்திய புது உடன்படிக்கையின், சத்தமா சொல்லுங்க, புது உடன்படிக்கையின் ரத்தம் என்னை வாழ வைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் என்னை ஆழவும் வைக்கிறது, ஆழவும் வைக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால், சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால் நான் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் ஆளுகை செய்வேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால் நான் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் ஆளுகை செய்வேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் ஆளுகை செய். கையை தட்டி, கைகளை தட்டி, அந்த இயேசுவின் ரத்தத்துக்காக, இயேசுவின் ரத்தத்துக்காக இவ்வளவுடா நான் கையை தட்டி கத்துற துதிங்க. ஷா கா ரே கா ரா போ ரா கா ரா கா. அப்படி இருந்து நிற்போம், அப்படி இருந்து நிற்போம், அப்படி இருந்து நிற்போம். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழோ மண்ணின் வாழோ அல்ல தம் ஜீவை தாலே கரை நீங்க இருதே
கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜோமனமே அப்படியே தேவ சமூகத்தின் உணர்வையே இருப்போம். நாங்கள் தியானித்த வசனங்களுக்காய் சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீரங்களோடு இடைபட்டு பேசினதுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் உங்களை கர்த்தாவே. இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே நீ வைத்திருக்கிறபடி நாளுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வெள்ளாட்டு கடை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே நீரங்களை மீட்டுக் கொண்டதுக்காய் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த விலை ஏற ஒரு பெற்ற ஒரு பாக்கியத்தை நீரங்களுக்கு தந்தபடியினாலும் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புது உடன்படிக்கையின் மக்களாய் நீரங்களை மாற்றி வைத்திருக்கிறதுக்காய் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, உடைய குற்றமில்லாத ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. உடைய மாசற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே, கிறிஸ்துவின் விளைட்ட ரத்தத்தினாலே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீரங்களை வாழ வைக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காய் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ வாழ வைக்கிறது மட்டுமல்ல, நீரங்களை ஆளவும் வைக்கிறதுக்காய் மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உங்களுடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, இந்த கல்வாரி அன்புக்குள்ளாய் கடந்து வர ஆண்டவரே, நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விலை ஏற ஒரு பெற்ற ஒரு பாக்கியத்தை நீரங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எவ்வளவோ பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமங்கள் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம். சமீபமாய் நீ வைத்திருக்கிறே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே நீ இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே காய்மை துதிக்கிறோமே, ஸ்தோதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தை கேட்ட இந்த சபையிலே கூட்டி சேர்த்திருக்கிற ஆண்டவரே, வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள நீ கொண்டு வந்து கர்த்தாவே, நீ அம்மாள வைத்த கிருபைக்காய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம் ஆண்டவரே. பாஸ்டருக்காய் நாங்கள் செபிக்கிறோம், இன்னும் வேதத்தாக தூங்களை எங்களுக்கு பகுத்து போதிக்க கர்த்தர் நல்ல கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்து அபிஷேகித்து நடத்தும்படியா செபிக்கிறோம். தாழ்வுறம் பெருமையா குறம் யேசுவா நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்மா இஸ்ரயே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. உன்னுடைய பரிசுத்தம் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சிலபகாரியம் மரணம் அக்கிரம் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவு விலக்கி மேல் வாயு திருப்தி ஆகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆளுது, ஆமே. அன்யுனியாக்கியமும் இன்று சதா காலங்களிலும் நம்மை சொல்ல பரிசுத்த வாங்கியோடும் கர்த்தருடைய வரை வரைக்கும் இருந்து
நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென். புதிய மார்க்கம் தந்த திரு ரத்தமே, புது உடன்படிக்கையின் திரு ரத்தமே, புதிய மார்க்கம் தந்த திரு ரத்தமே, புது உடன்படிக்கையின் திரு ரத்தமே, நித்திய மீட்பு தந்த திரு ரத்தமே, நித்திய மீட்பு தந்த திரு ரத்தமே, நீதிமானாய் நிறுத்தின திரு ரத்தமே, என்னை நீதிமானாய் நிறுத்தின திரு ரத்தமே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே.